படம் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். த்ரிஷாவோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் ஒரு சில சீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் அவங்களோட பெரிய ஃபேனாக இருந்திருக்கேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டேரக்டர் திருஞானம் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நிறையா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 சீன்ஸ் கிட்ட பண்ண படத்தில். ஃபஸ்ட் படம், பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ டெலிவிஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட் படம் நான் ஆடியோ ராஜசேகர் கூட 25 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். திரு சார் வந்து என்னை பார்த்து நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. இது திரு சாருக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணும். தேங்க்யூ திரு அங்கிள்க்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் இந்த படத்தில் டஃப் அண்ட் டஃபாக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. த்ரிஷாண்டி என் கூட வந்து நல்லா ஜாலியாக எனக்கு எக்ஸசைஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது ஒரு நாள் அப்பா எனக்கு வந்து பெட்ஷீட்டு நைட் ஷீட்டுக்கு ரொம்ப குளிராக இருக்குப்பான்னு சொன்னோடனே அப்பா பெட்ஷீட் எடுக்க போனோடனே த்ரிஷாண்டி எனக்கு அவங்களோட பெட்ஷீட் அப்படியே போத்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டர் அங்கிள் வந்து ஏதோ சீன் வந்து ஏதாச்சும் அழுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ஆனால் அவர் வந்து என்கிட்ட நல்லா காமெடியாக சொல்கிற மாதிரி ஓகே ஓகே அது மாதிரி சொல்லுவார். அப்போ எனக்கு டைரக்டர் அங்கிள் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அப்புறம் ஒர்க் பண்ணங்க எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு த்ரிஷா மேடம்க்கு என் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். இது அவங்களோட 60th ஃபிலிம், என்னோட 8th படம். மேடம் 60th ஃபிலிம் ஆகும்போது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி திரு சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எத்தனை பாட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு திரு சார் என்னை வந்து பார்க்கும்போது நான் கேட்டிருந்தேன். அப்போ சொன்னார், உங்களை எதுக்கு எனக்கு பிடிக்கும்னா நான் இந்த ஹரஹர மகாதேவிக்கு பாட்டு மொட்டை சிவா கெட்ட சிவாவில் கேட்டிருக்கேங்க, அதனால் எனர்ஜியாக இருக்கும், நான் காரில் போயிட்டு வரும் போதெல்லாம் அதெல்லாம் கேட்பேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அதனால தான் நான் இந்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு குத்து சாங் தேவை, அதனால் அதே மாதிரி வேணும் அப்படின்னா, அதே மாதிரி சாங் வேணுமா சார்? சரி சார், ஓகே சார், பண்ணிடலாம் சார். அப்புறம் மித்த என்ன பாடல்கள் சார், வேறு என்ன பாடல்கள் சார்? இல்லை படத்தில் ஒரே பாட்டு தான் சார், ஒரே ஒரு பாட்டு தானா சார்? சரி ஓகே சார், வேற என்ன சார்? இல்லை உங்களுக்கு படத்தில் பெரிய வேலை ஒன்று இருக்கு, முக்கியமான நீங்களும் ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ணுவீங்க. இல்லை சார், நடிக்கிறது விட்டேன் சார், அதெல்லாம் பண்ணல சார், மியூசிக் டைரக்டராக உண்மையாக நடிங்க அப்படின்னாரு. சரி சார், ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கதாபாத்திரமாக இருக்குது, நீங்கள் அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ என் கிட்டேருந்து இந்த ஒரு அவுட் புட்டு வந்ததுக்கு திரு சார் உங்களுக்கு தான் நான் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சினிமாட்டோகிராஃப் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனும் இந்த நேரத்தில் எங்களை சப்போர்ட் பண்ணி சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுதான் முதல் மேடை, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. கொஞ்சம் இன்னைக்கு மொதல் நாள் எப்படி ஷூட்டிங்க்கு போய் நர்வஸ் ஆனோ அது மாதிரி நிற்கிறேன் இப்போ நான். இந்த படத்தில் நான் வந்து த்ரிஷா மேடம் கூட, த்ரிஷாவோட 60th ஃபிலிம், த்ரிஷா 60, அவங்க கூட இப்போ நான் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, நடுங்குது. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து நல்லபடியாக சேர்க்கறது உங்கள் கடமையெல்லாம். கொஞ்சம் நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், விழாவை கலந்து கொள்ள வந்திருக்க அண்ணன் பாக்யராஜ் மற்றும் ராஜன் டி சிவானன் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம். பரமபதம், இந்த படம் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து நண்பர் திரு அவர்கள் வந்து ஸ்பெஷல் ஷோக்காக கூப்பிட்டுருந்தார், பார்த்தோம். மிக நேர்த்தியாக ஒரு ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணியிருந்திருக்கு. அவ்வளோ திரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஒரு த்ரில்லராக. த்ரிஷா வந்து த்ரிஷாவுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நினைப்பேன். உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் வந்து ஆர்ஆர் நல்லா பண்ணியிருந்தார். ரிவ்யூ கார்டிங் வந்து அமரீஷ் வந்து ஒரு நடிகராக வந்து
ஜெயிக்கன் வந்தப்ப யாராவது ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுல வர்றான், பட் அதுக்கு அமையாத போது இன்னொன்று தேடி அமைச்சுக்கிறான். அப்படி அம்ரீஷ் வந்து ஹீரோ வரணும்னு வந்தார். பட் இன்னைக்கு மியூசிக்கில் வந்து எனக்கு அவர் படம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு. அந்தளவுக்கு வந்து ரீரிகார்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அமிரீஷ் முன்ன நிறைய படங்கள் பண்ணனா. நண்பர் திருஞானம் வந்து இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய இயக்குநராகி இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கினேன். அடுத்த படம் பண்ண போதமாக ப்ரொமோஷனுக்கு வர்ற மாதிரி ஆர்டிஸ்ட்களை வச்சு படம் எடுக்கினேன். அதையும் திரு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த நேரத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி உடையிருக்கேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் சார் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், ரசிக பெருமக்கள், இசையமைப்பாளர் அம்ரீஷ் எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி, இந்த 24 hours தயாரித்துள்ள தம்பி திருஞானம் இயக்கி தயாரித்துள்ள இந்த திரிஷா நடித்துள்ள பரமபதம் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை நான் 100% இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நம்ம கெட்டு போறோம் தெரிஞ்சே பல பேருக்கு ரேட்டை உயர்த்தி கொடுக்குறாங்க. ஆக இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டேன். இந்த திரிஷா என்கிற அற்புதமான நடிகை நடித்துள்ள இந்த பரமபத ஆட்டம், தம்பி திருஞானம் எழுதி இயக்கி இருக்கிற தயாரித்திருக்கிற இந்த பரமபத ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும். திரிஷா நடித்த இந்த படம் திரிஷோ, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் திரிஷோ கண்டிப்பாக ஃபுல் ஆகும். இப்படி ஒரு 10 ஆனாலே நம்ம திருஞானம் ஃபுல் ஆயிடுவான், எல்லா லாபம் வந்துடும். ஆக மகிழ்ச்சியில் நீ ஃபுல்லாக வேண்டும். இந்த சினிமாவிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அம்ரீஷ், இந்த படத்தின் மூலம் நிறைய படம் உனக்கு கிடைக்கும், ஆனா டைமுக்கு போட்டு கொடுத்துரு. ப்ரொடியூசரை பலமுறை வர வைக்காத, நான் அப்படி வந்து நொந்து போனவேன். இனிமே நல்லா இருப்பான் அம்ரீஷ். ஓகே, வாழ்க. நான் ஒரு பாட்டு எழுதினேன், ஊத்து 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 ஓவராவே ஊத்து, ஏத்து 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 ஏடா கொடமா ஏத்து, புள்ள குட்டி பார்க்காதே, பொண்டாட்டி புள்ள பார்க்காதே, ஜாதி ஜனம் பார்க்காதே, சோறு தண்ணி பார்க்காதே, ஊத்து 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 ஊத்திக்கிட்டே இரு, ஏத்தி 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 ஏடகடமா ஏத்து. அருமையா டியூன் போட்டிருக்கான், அந்த பாட்டு இருக்குது, அதை மாதிரி வேற எதுவும் போட்டுறாதே. நன்றி, வணக்கம். இதுக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். திருஞானம் எங்களுடைய இனிய நண்பர், தயாரிப்பாளர், இயக்குனர். அவருடைய கடின உழைப்புக்கு இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரும் வெற்றியை தர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பார்த்த நான் பார்க்கல, பார்த்த நண்பர்லாம் உண்மையாகவே ரொம்ப உள்ளபடி ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. அதில் குறிப்பாக வந்து அம்ரேஷோட ரீரெக்கார்டிங் பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அம்ரேஷ்க்கு வந்து அவனுக்கு எவ்வளோ திறமையும் இருக்கு, அதற்கான இன்னும் அதுக்கான படங்கள் இன்னும் சரியாக நிறையா அமையல, இன்னும் நிறையா அவனுக்கு டைம் இருக்குது செய்யறதுக்கு. நிச்சயமாக பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு தம்பி, அவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திருஞானத்துக்குள்ள அந்த ஒரு சினிமா மேல் இருக்கிற அந்த அளவு கடந்த காதல் தான் இந்த படம், இந்த உருவாக்கம் எல்லாமே. ஸோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து அவர் எவ்வளவு சிரமம்லாம் பட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றதுலாம் நாங்கள் நிறையா கூட இருந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் போட்டு எடுக்கிற படங்களே வந்து லாபத்துக்கு வருதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது, ஹீரோவை அல்லாமல் எந்த விதமான ஒரு ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கான ஒரு பேஸ் கூட இல்லாத ஒரு ஸ்டார் வேல்யூவோட ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்து இன்னைக்கு திரைக்கு கொண்டு வந்து அவரே ஓன் ரிலீஸ் பண்ணி அதை முழுக்க முழுக்க ரிஸ்க் இல்லையா, அந்த 1 to 10 எவ்வளவு ரூபாய் இருக்கோ அவ்வளவுமே அப்படி கம்ப்ளீட்டாக ரிஸ்க், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. படம் நல்லா இருக்குன்றதுனால ஒரு சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையாக ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும், நமக்கு ஒரு போட்ட முதல் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், ஒரு இயக்குநராக வரணுன்றது அவருடைய அந்த கனவுகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இருந்தால் கூட ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கும் பொழுது கதாநாயகிகளுக்கு வந்து அவங்க ப்ரொமோஷனுக்கு வர்றாங்களோ வரலையோ நம்ம ஹீரோவை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாம், மீதி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நேரத்தில் வந்து நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கூட நிற்கணுன்ற எண்ணம், அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரணும்,
அது வரலைன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது இல்லை, இதில் மீது எல்லாருமே அறிமுகமாகவும் புதுமுகமாக இருக்கிறதுனால இருக்கிறவங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு இனிமேலாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் வேறு விஷயம், பட் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தேவை அந்த லைஃபு, அந்த படத்தில் இருக்கிற மீதி டெக்னீஷியன்ஸுக்கு தேவை. டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி அவங்க இந்த படத்தின் கதாநாயகி வரலைன்றது இல்லை கூட சூழ்நிலை வர முடியாமல் போயிருக்கலாம். இனி தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது என்னுடைய தொடர்ந்து என்னுடைய ப்ரொமோஷனில் அவங்க கலந்து கொண்டோம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் வாங்கிய சம்பளத்தில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் என்பதை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த இடத்தில் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கணும், இது இப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. டெஃபினட்டாக அவங்க அடுத்த ப்ரொமோஷனுக்கு வரணும், பிஃபோர் ரிலீஸ் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவங்க அப்பியர் ஆகணுன்றது ஒரு வேண்டுகோளாகவும் அன்பாகவும் கேட்டுக்கிறோம். மற்றபடி இந்த படம் வெற்றி அடையணும், இந்த படத்தில் இருக்கிற அறிமுகமாக இருக்கிற பேபி மானசிக்கும் விஜயவர்மாவுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் பெரிய லைஃப். இது பல பேருடைய வாழ்க்கையும் வெற்றியும் தயாரிப்பாளருடைய முழு முழு வாழ்க்கையும் சார்ந்த விஷயம். அனைவரும் கோஆப்ரேட் பண்ணும், மீடியா நண்பர்கள் இந்த படத்துக்கு அதிக ஒத்துழைப்பு தரணும் என்று என்னுடைய பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள் மற்றும் ஊடகம் பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். த்ரிஷா 60th, த்ரிஷாவோட 60th படம், நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த த்ரிஷாவுக்கு நன்றி. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், எல்லாரும் சொல்றது தான், உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த படம் எடுத்திருக்கேன். ஏதோ நியாயமான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் 28 ரிலீஸ் ஆகுது, இந்த படம் வெற்றி அடையணும்னு, வெற்றி அடைய உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும். எவ்வளோ படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வெற்றியடைய வைக்கணும்னு நான் கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஏஎஸ்பி ஏஎஸ் பஞ்சாப் ஐயர்னு நினைக்கிறேன், பஞ்சாப் கேஸ் ஐயர்னு ஒருத்தர், அவர் ஐஏஎஸ் கூட இல்லை, ஐபிஎஸ் மாதிரி படித்தவர். அவர் வந்து கடைசியில் ஒரு ஸ்டேட்டே அவர்கிட்ட விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து கேட்டாங்க, எங்கே ஒரு ஸ்டேட்டையே உங்களை நம்பி எப்படி ஒப்படைக்கிறதுன்னு, நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றுமே பேசலை, எங்கள் சீசர் இவ்வளோ தான் இருந்தால் இருந்தாலும் ஒரு நாட்டையை கவனிச்சும்போது நான் என்ன ஒரு ஸ்டேட்டை கவனிக்க மாட்டேன்னான்னு சொன்னால் வேறு வழியில் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மாதிரி லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக இது பண்ணுறது. இந்த பரமபதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் எனக்கு இது எல்லாமே டக்கு டக்குனு வந்திருக்கு. ஸோ இதில் புதுசாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு விஜய் சர்மா, அதை ஒரு விஜயவர்மாவா, விஜயவர்மா அவர் ஓ அவருக்கு இங்கே படத்தில் வந்து வேறு எந்த சீன் தெரியல, பாட்டு மட்டும் மெயினாக இருந்ததுனால அதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி த்ரிஷாவுக்கும் 60th படம், த்ரிஷாவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே எல்லாருமே நான் தான் இன்னும் பார்க்கல, என்கிட்ட வந்ததே நேற்று தான் வந்தாங்க, இனிமேல் தயவுசெய்து இப்படிலாம் வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு நேற்று வந்து கூப்பிட்டு இன்றைக்கி வாங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. நான் வந்து அம்ரீஷ் உங்கள் அம்மாவுக்காக நான் வந்தேன், அதுதான் உண்மை. ஏன்னா சீனியர் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க புள்ள நீங்கள் சரி பரவாயில்ல கடைசி நேரத்தில் ஏதோ முடியாமல் போயிடுச்சு போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா அவர் வந்து சொல்லும்போது அவரே தயாரிப்பாளராக இருந்துட்டு படமும் வந்து எடுத்து வியாபாரம் இல்லை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்னா இந்த காலத்தில் படம் எடுக்கிறது கஷ்டம், அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது படம் பார்க்குற மாதிரி. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறோம்னா எதுக்குன்னு சொன்னோம்னா அந்த படத்தை பற்றி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி நாலு பேர்த்துக்கு அந்த படத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது ராஜன் சாரும் படம் பார்த்துட்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், அபிராமி ராமநாதன் சாரும் வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ முதலே இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, படம் பார்க்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவர் சிறப்பான முறையில் தெரிஞ்சானா பண்ணியிருக்காரு. இதே வெற்றி தான் இன்னும் முழு வெற்றி அப்படிங்கிறது, படத்துக்கு 50th நாள் போஸ்டர்லாம் ஒட்டுறதுலாம் இருக்குது, அது கண்டிப்பாக செய்வார்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மானஸ்ரீயா மான இல்லை இல்லை தெரியும். ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு, சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபியூச்சர். எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.